கேள்வி, அப்படி ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்க, அப்புறம் ஏன் சார் இந்த மமுகாவோட தரப்பு ஒத்துக்கிட்டேன்? தரப்பு என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்க, என்ன கேள்வி இது? ஆமாம் சார், மமுகா மமுகா எனக்கு பிடிக்க கூடாதா சார்? சார் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். ஆண்ட்ரோ செக்குன்னு ஃபோன் பண்ண சார், என் டேரக்டர் நான் இந்து இங்கே தான் இருக்காங்க, 19 இயர் பண்ணாங்க, அவங்கள ஸ்டேஜுக்கு விட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செக் வந்து எனக்கு இங்கே வந்து என்னை நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. ஆர் ஒருனா ஃபோன் பண்ணி மமுகா பேசுன்னு சொன்னார் சார். மமுகா நான் பேசினேன், விஜய் எனக்காக இந்த மாதிரி வாய்ஸ் ஓகே சார், ஓகே சார். ஸோ நான் பேசினேன் அவ்வளோதான். அங்கே டேரக்டர் வந்தார், இட்ஸ் ரெஸ்பெக்ட் யூ, வாட் இஸ் தேர் வந்துட்டு. சார் நீங்கள் மமுகா ஃபேனா? இல்லை, எல்லாருடைய ஃபேனும் நான் சார். நல்ல சார், எப்பயுமே சார் நான் இதை நம்பர் வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கோம் சார். நான் இந்த எங்கே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுங்கள் சார், காத்தவாள் ரெண்டு காசு கூட்டுக்கு அதிரப்பள்ளி போயிருந்தபோது மம்முடி சார் இருக்காருன்னு சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில், நம்ம போட் லீவ். ஸோ நான் கேட்டேன், சாரை வந்து பார்க்கலாமா கேளுங்க, பிகாஸ் ஐ வில் டேக் ஒன் ஃபோட்டோகிராஃபி. என்னென்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முடி சார் பண்ண மறுமலர்ச்சின்னு தமிழில் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் பார்த்தேன், ஏன்னா அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில், ரஞ்சித் சாரும் சரி மம்முடி சாரும் சரி, ரெண்டு பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த படத்தில் ஸ்கிரிப்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன் நான், அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க, சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது, என் ஒய்ஃப்லாம் காமிச்சேன், மம்முடி சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க காமிச்சேன், தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணார். அது எனக்கு ரொம்ப ஐ நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், கிரேட் பர்சனாலிட்டிஸ், நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, நான் என்னால் முடியும்னா அது அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி ஐ டிட் இட். ஓ, உங்களோட இன்டென்ஷன் இது தானா? இன்னும் 1 ஹவரில் எங்கே இருப்பேன்னு எடுத்துக்க சார். ஆ, சார் நான் இதெல்லாம் விடுங்க சார், மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த வேதா விக்ரம் வேதா வேதா உள்ள, நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு, நான் நேற்று வந்த பாய் சார், எந்த ஈகோ இல்லாமல் எடுத்து பண்ணும்போது நான்லாம் என்ன சார் இது. ஸோ தி எவ்ரிதிங் இஸ் லேர்னிங் ரைட். உங்களோட நான் நேற்று வந்தேன், நான் வேறு லாங்குவேஜ் இருக்கேன், அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்கல்ல, என்னோடய ஏ மம்முட்டி சார் எடுத்து பண்ணுறாருனா ஏதோ ஒரு மரியாதை என் மேலே வருதுல்ல, ஒரு பர்சனல் வருதில்லை, அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருல்ல. ஸோ பீங் இன் சிங் ஆக்டர் இதை கூட நான் லேர்ன் பண்ணேன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராக வராங்க அப்படின்னா, அவங்க நீங்கள் வளர்ந்தவங்க எந்த யுகமும் பார்க்காம வெரி குட்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்குது. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி, எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மும்பையில் வந்து நான் தங்கியிருந்த ஹோட்டலில் அங்கே இருக்காருன்னு சொன்னாங்க. நான் வந்து நான் இப்போ பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவருக்கு ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸில் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன், ஒரே கையில் தான் சொன்னாங்க. ஏ விஷ்ணு, நீ கண்டு இல்லை? ஆ, ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் தான் சார் என்ன வச்சிருக்கேன் டேரக்டர் சீன் எழுதுன சொல்லும் போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறையும் கொஸ்டின் சார், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சார். அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சிடலன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்ததில்ல சார். இதில் என்ன சார் நான் வந்து வாழ்றேன்? ஸோ இட் இஸ் அந்த ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால் இங்கே எதுவும் நடக்கலை சார், இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் இன்னைக்கு படம் பண்ணேன் சார், உங்கள் முகங்களில் இந்த சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், இந்த கேள்வி பதில் சஷினே செத்துடும் சார். புரிஞ்சுங்களா? இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் ஒருத்தர் வந்து என்னோடய விஜய் விஸ்வநாத் சொல்லிட்டு, அவர் மலையாளி தான், ஹீஸ் லைக் மை வென்டார், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நான் அவரும் ஆரம்பம் ட்ரை படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார்,
விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் எடுத்துனான்னு சொன்னார். ஸோ ஆரோஜ்கிட்ட தான் ஃபஸ்ட் நான் டயலாகு அவரோடு சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துனேன் சார். ஓகே, அப்போ அவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம். அப்படின்னா ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்குள்ளே கதவு முடிக்கிறாங்க, அப்பா அவன் யார், ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒருத்தர் எல்லாம் அவங்க கையெழுத்து கும்பிட்றாங்க, அப்பா அவன் யார், ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், உடனே குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யார், இப்படி அவன் நானும் நடந்து வந்ததுக்கு மட்டும்தான் வந்துட்டுருக்கான். ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி, நான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் வி டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அதனால் இதில் ஹம்பிள் சிம்பிள் அப்படி ஒன்றுமே இல்லை சார் இதில். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். வி ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட் கிரேட் கிராட்டிடியூட் டுவோர்ட்ஸ் ஆடியன்ஸ். அதோட எங்கேயோ எந்த ஊர்லேயும் இறங்கும்போது ஒரு ஒரு நடிகனையோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கலாம் சார், அவர் பல கோடிகள் அதிபதியாக இருக்கலாம் சார், ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் சார், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம் சார், ஆனால் ஒரு ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது உங்கள் மூஞ்சியில் ஒரு சிரிப்பு வருதுல்ல சார், அதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார், சத்தியமாக கிடையாது சார், அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்திலும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். தட்ஸ் கிஃப்ட் சார். கேளுங்க சார்.